எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பிரண்ட சட்னி. ஸோ பிரண்ட சட்னிக்கு நான் நல்லா கொழுந்த இருக்கிற பிரண்டையை பறிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கிராமங்களில் பிரண்டை அதிகமாக கிடைக்கும், ஆனால் சிட்டிலலாம் கிடைக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டைம் பிரண்டை கிடைக்கும்போது வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை மட்டும் பறித்து நீங்கள் ஒரு சின்ன தொட்டி வாங்கி இந்த மாதிரி ஒரு நாலு கொத்து நட்டி வச்சு நல்லா தண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு அது நல்லா வளர்ந்து வந்துடும். நான் வந்து இப்போ எப்படின்னா வச்சிட்றேன், அது நல்லா வளர்ந்து வருது, நல்லா கொழுந்தாக பார்த்து 15 நாள் ஒரு இல்லை ஒரு 20 நாள் கேப்பில் பறிச்சுக்கிறேன். அப்படி பறிக்கும்போது உங்களுக்கு அதை குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை, வீட்டு தொட்டிலேயே கிடச்சிரும். கைக்கு வந்து ஆக்சுவலி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா இந்த பிரண்டை வந்து தொட்டிங்கன்னா பயங்கர அரிப்பு வரும் கையில், ரொம்ப வலியாகும். அப்புறம் சில பேர் வந்து இந்த மாதிரி விளக்கெண்ணெய் அந்த மாதிரி தொடச்சிப்பாங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப காட் அதிகமான பிரண்டையாக இருந்து தான் அதுவுமே வந்து ரொம்ப அரிக்கும். அதனால் நான் இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தண்டு தண்டாக இருக்குங்களா, இந்த முளியை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த நாலு கார்னர் உங்களுக்கு இதில் இதுதான் மெயினாக நார் நாராக வர்றது. ஸோ இதை அழுங்காப்பில் அப்படி எடுத்துருங்க. நாலு சைடும் நல்லா ஒரு ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ரொம்ப போட்டாமத்தாமல், இது கொழுந்தாக இருக்கிறதுனால சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால் அழுங்காப்பில் எடுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ கரண்டை க்ளீன் ஆகிடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து அந்த பிரண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும், ஒரு கொத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் கிடைக்கும். ஒரு நாலு பேர்த்துக்கு இந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரண்டையை எண்ணெயில் வணக்கி எடுத்துடலாம். நான் வந்து கல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் இந்த பிரண்டையை போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். கலர் மாறிடுச்சு. இதை எடுத்து இன்னொரு வடக்கில் போட்டு வச்சுக்கலாம். அதே வடக்கல்ல இப்போ ஒரு இன்னொரு 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்னிக்கு தேவையானது வணக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கடுகு, பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். மிளகாய் நல்லா கலர் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்படி பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து இந்த ரெண்டையும் போட்டுக்கலாம். நான் ஏன் கடலைப்பருப்பும் உளுந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா, வெங்காயம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் கண்டென்ட் அதிகமாக வரணுங்கிறதுக்காக உளுந்தும் கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஹெல்த்தி தான். அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, அதையும் போட்டு வணக்கிக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு புளி. புளிக்கு டேஸ்ட் வரும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அதை ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். கொத்தமல்லி சீரகெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் வணக்கி வச்ச பிரண்டையும் உள்ளே போட்டுருங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில கொத்தமல்லி 2 ஓட்டுங்க. 2 ஓட்டு ஓட்டிட்டு தேங்காய் வந்து உங்கள் கண்டென்ட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம சட்னிக்கு தேவையானதெல்லாம் போட்டு வணக்கியாச்சு. இனி இதை மிக்சியில் வச்சு
தண்ணி அளவா ஊத்தி அரைச்சு எடுத்தீங்கனா சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இல்ல கொஞ்சம் இட்லி தோசைக்கு கூட நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கனா இட்லி விட்டு இட்லிக்கு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அதெல்லாம் வணக்கி வெச்சிட்டோம். இது இப்ப நல்லா ஆறிடுச்சு. இனி இதைய மிக்ஸில அரைச்சு எடுத்துறலாம். ஓகே இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நார்மலா நீங்க இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் தாளிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கனா எண்ணெய் ஊத்தி கடுகருவாப்புல போட்டு இது தாளிச்சுக்கலாம். தாளிச்சு இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நான் ரொம்ப ஆல்ரெடி நிறைய எண்ணெய் இருக்கறனால அதை தாளிக்கல, அப்படியே யூஸ் பண்ண போறேன். சட்னி தோசை இட்லி கூடலாம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மூட்டு வலிக்கு மட்டும் இல்லை, எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். மூட்டை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாகும் போது மூட்டு தொந்தரவெல்லாம் அதிகமாக வராது.